வர வர ஒரே நாள் நைட் விருத்தி ஆகலை, வர வர விருத்தி அடைந்தான். இவன் வர வரன்றது அவங்க சரசரன் வர்றதை விட பயங்கர ஸ்பீடு. அது நீங்க புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய வளர்ச்சியை விட ஈசாக்கின் வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த முழு ஸ்பீடில் போகிற வளர்ச்சி கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறாங்க. யாத்ராம் 23:27-29. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்திற்கு முன் நின்று உன் முகத்துக்கு முன்னாடி இருக்க எதிரிக்கெல்லாம் டர்ற கலப்புவேன் அப்படின்ற பயத்தை ஏற்படுத்துவேன். மிரளுவான் உன்னை பார்க்கும்போது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் உனக்கு எதிராக கை நீட்டக்கூடாதுன்றது அவனுக்கு சொல்லி கொடுக்குறதா இருக்கும். புதிய ஏற்பாட்டில் கூட அன்னனிய சப்பிரால் சம்பவத்தில் வந்து அந்த அவர்களை பற்றிய பயம் பூமி எங்கும் உண்டாயிட்டுன்னு வந்துச்சு. இது உங்களுக்கு கொடுக்குற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ரொடெக்ஷன். உன்னை பற்றுகிற பயத்தை நான் உண்டாக்க பண்ணுவேன். வாசிங்க. நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்திற்கு முன் நின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். சரி, தேசம் பாழாய் போகாமலும். நல்லா பாருங்க, எதிரி எல்லாம் துரத்து வரான். ஆனா எப்படி துரத்து வரான்? அழகா இருக்கு பாருங்க. வாசிங்க. தேசம் பாழாய் போகாமலும். தேசம் பாழாய் போகாமலும். காட்டு மிருகங்கள். காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய். உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி. பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னே நின்று உனக்கு முன்பாக இருந்து துரத்தி விடு. கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்துறாரு. ஈசாக்கு சொல்லுங்க, வர வர திரும்ப சொல்லுங்க, வர வர ஒரே நாள் நைட்டு விருத்தி ஆகலை, வர வர விருத்தி அடைந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமா பெட்டி கடை வச்சு ஒரு மூணு தலைமுறை. அப்படி இல்லை, இவன் வர வரன்றது அவங்க சரசரன் வர்றதை விட பயங்கர ஸ்பீடு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய வளர்ச்சியை விட ஈசாக்கின் வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சியாக இருந்தது. அவர்கள் பார்த்து மிரளக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த முழு ஸ்பீடில் போகிற வளர்ச்சி கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறார் கடவுள். இதற்கிடையில் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்ற வேண்டிய பல காரியங்களை மாற்றுகிறார். இன்றைக்கி நைட்டு 10 கோடி ரூபாய் ஊற்றி உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க சார். நாளைக்கு காலையில் என்ன தெரியுமா பிரச்சனை? என்னென்னா என் நம்பிக்கை 10 கோடி மேலே வந்துடும். எல்லாருக்கும் நான் சொல்லலை, சிலருடைய மனநிலையை சொல்கிறேன். ஒரு வளராத ஒருத்தனுக்கு போய் 10 கோடி ரூபா வச்சுட்டா ஐஸ்வர்யம் பெருகும்போது உன் இருதயத்தை அதன் மீது. ஆனால் நீங்கள் சரியான சாலிடான டைமில், சரியான ரைட் டைமில் நீங்கள் வந்து அந்த 10 கோடி வைக்கும்போது அந்த 10 கோடி இருக்கும்போதும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் மனசு மட்டும் இதிலே இணைச்சிக்கப்பட்டிருக்காது. இது போனால் இன்னும் 100 தருவார் தேவனை. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. திருமணம் அடுத்து வேலை எல்லாமே அந்த ரைட் டைம்லயே கொடுக்கறது.